ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னத்து நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நார்த் இந்தியானால் நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய பொருள் வந்துட்டு இங்கே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கடை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச நாரியல் வாழை அப்படின்ட்டு ஒரு கேரளா கடை இருக்குது, அங்கே நம்ம ஊர் பொருள்கள்லாம் கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம ஊர் ஃபீலிங் வருது. மிக்சரு, அதே மாதிரி சிப்ஸு, இட்லி மாவு, தோசை மாவு, அச்சு வெள்ளம். அச்சு வெள்ளம்லாம் இங்கே கிடைக்காதுங்க, மண்டை வெள்ளம் மாதிரி தான் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தேங்கண்ணெய், கேரளாவில் ஒரு கருப்பு கலர் புளி இருக்குல்ல அந்த புளி, சாம்பார் பொடி, இட்லி பொடியெல்லாம் இங்கே கிடைக்குங்க. இதயம் நல்லெண்ணெய் இங்கே நார்மலாக பொடி ஐட்டம்லாம் நம்ம ஊர் இது கிடைக்காது, நார்த்தோட தான் கிடைக்கும். டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் தமிழ்நாடு பிராண்டட்ஸ் விட கேரளா பிராண்ட் நிறைய இருக்கும். பப்படம், அப்பளம், அதே மாதிரி இந்த ஊர் ஊறுகாய் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், நமக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே நம்ம ஊர் ஊறுகாயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேந்திரம் பழம், நேந்திரம் வாழைக்காய் இருக்குல்ல அது, மரவள்ளிக்கிழங்கு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் இங்கே சுத்தமாகவே கிடைக்காது. தேங்காய் வந்துட்டு இங்கே துருவி கொடுப்பாங்க கிலோ கணக்கில். நம்ம எவ்வளோ தேங்காய் வாங்குகிறோம் அப்படிங்கிறது கணக்கில் துருகிட்டு தருவாங்க. நம்ம தேங்காய் முழுசாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மட்டை அரிசி, நம்ம ஊர் பொன்னி அரிசி, இட்லி அரிசி, இந்த அரிசி தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். பொங்கலுக்கு பச்சரிசி வாங்குகிறோம். இங்கே வாங்கிட்டு போகும்போது புகழை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும். டைம் வேறு ஆயிடுச்சு, ஸோ அவசர அவசரமாக கிளம்பிட்டேன். அவனை போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்தோம். இந்த வாரம் காய்கறி வாங்கும்போது பொங்கலுக்கு தேவை இருக்கிற பொருள் மட்டும் நான் வாங்கலை. ஏன்னா பொங்கலுக்கு இருக்கிறது வந்துட்டு முன்னத்தினா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் வாங்காமல் இருந்தேன். நாங்கள் மதியமே வந்தனால மார்க்கெட்டில் பெருசாக கூட்டமே சுத்தமாக இல்லை, ஸோ சீக்கிரமாக வாங்கி கிளம்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் கடையில் கரும்பு இருந்துச்சு, ஸோ அதுவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கரும்பு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, வண்டியில் வச்சு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறக்காக அவங்களே கட் பண்ணிட்டு கொடுக்க சொன்னால் கட் பண்ணிட்டு கொடுத்தாங்க. மார்க்கெட்டில் மஞ்சள் கொத்து வாங்குறதுக்கு மறந்துட்டேன், ஸோ வர வழியில் ஒரு கடையில் வாங்கினேன். இங்கே வந்துட்டு அந்த நம்ம ஊர் இலை கூட சேர்ந்து வரும்ல அந்த மாதிரிலாம் கிடைக்கல, இது மட்டும்தான் கிடச்சிது. சரி பரவாயில்ல, இதாச்சும் கிடச்சிது அப்படின்ட்டு வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் உள்ளே வந்துட்டு ஏற்கனவே தொடச்சி விட்டாச்சு வீடெல்லாம், ஸோ வெளியே வந்துட்டு செப்பல் ஸ்டாண்டில் அந்த பக்கம் சைடில் தள்ளி வச்சுட்டு முன்னாடி வந்துட்டு படிக்கு முன்னாடியே போடல, ஏன்னா நடந்தால் ஃபுல்லாக அழிஞ்சிரும் அப்படிங்கிறக்கா கொஞ்சமாக சைடில் தள்ளி போடுறேன். ஏற்கனவே நோட்டில் போட்டு பார்த்துட்டேன் கோலம், அதுக்கப்புறம் பென்சில் வச்சுட்டு வரைஞ்சிட்டேன். போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின பொடி இருந்துச்சு, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன், நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. லைட் போட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல, இருந்தாலும் அப்படியே ஒரு அளவுக்கு வர மேலே வந்துட்டு ஒயிட் கலர் பொடி யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன்.
ஒயிட் கலர் பொடியில் ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ உள்ள ஃபுல்லாக கலர் கொடுத்துக்கலாம். கலர் பொடி போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கார்னர் பார்டர் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், கோலம் போட்டு முடிஞ்சாச்சு. கோலத்தோட ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக அரிசி, தேங்காய் வீட்டில் இல்லை அதனால அந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம ஊர் எண்ணெய். இங்கே நார்மலாக வந்துட்டு தென்னை மரம்லாம் இருக்காதுங்க, நம்ம ஊர் தான். ஸோ அங்கேருந்து தேங்காயுமே இங்கே வரும். தேங்காய் பூசணிக்காய் வந்துட்டு இங்கே கிடைக்கும், ஆனால் எப்படின்னா ஒரு பெரிய காயாக இருக்கும், ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அதனால பூசணிக்காய் அங்கே வாங்கியிருந்தேன் சின்னதாக கிடச்சிது அப்படிங்கிறக்காக. நேந்திரப்பழம் சிப்ஸ் போடலான்ட்டு, பழுத்தது இல்லை ஸோ பச்சை தான் கிடச்சிது, சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். சாமி கும்பிட்றக்கும் கூடவே நம்ம நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பழம், சக்கரை பொங்கலுக்கு வெல்லம். இங்கே வந்துட்டு வெத்தலை கிடைக்காது. நான் ஒரு டைம் வந்துட்டு வழியில் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அங்கே சிக்னலு, அதுக்கு பக்கத்தாடி ஒரு பான் கடை இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஸ்வீட் பானுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க போல், அங்கே இருந்தது பார்த்தேன். ஸோ கரெக்டாக நான் போனேன், கேட்டங்காட்டி அவங்க கொடுத்தாங்க, இது இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன் வெத்தலை இங்கே. பாக்கும் அது மாதிரி தான், நம்ம ஊர் பாக்கு கிடைக்கல, இந்த மாதிரி தான் கிடைக்கும் போல். சாமி கும்பிட்றதுக்காக 2 அண்ணம் வாங்கினேன், இதுவே வந்துட்டு 2 அண்ணம் 10 ரூபா. கரும்பு நல்லா இருந்துச்சு, ஒரு பெரிய இதே வந்துட்டு 40 ரூபா தான். அதுக்கப்புறம் திராட்சை பூ வந்துட்டு லூஸில் வாங்கிட்டேன், மாலை வாங்கலை. இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ்டு பூவை வாங்கினேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து, எலுமிச்சம்பழம். தேங்க்யூ.